ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே மஷ்ரூம் குழம்புலாம் போட்டிருக்கேன், இன்றைக்கி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் மஷ்ரூமு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 1 முடி தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிச்சிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, 1 பிரியாணி இலை, 1 பச்சை மிளகாய், மல்லித்தலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, கசகசா இதை வந்து மிக்சியில் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சாச்சு. பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டுக்கலாம். பிரியாணி இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதக்கியாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். மூடி போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து நல்லா வேகட்டும். இப்போ மஷ்ரூம் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து மல்லித்தலை போட்டுக்கலாம். மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி
பரோட்டா கூட சாப்பிட்லாம், சாதத்து கூடயும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.